விஷால் கொடுமைகள் அண்ணன் மார்க் ஆண்டனியில் மாதம் சக்ஸஸ் கொடுத்துட்டு அமெரிக்கா வரைக்கும் டூர் போயிருக்காப்புல. அங்கே இவர் ஏதோ ஒரு டோலி கூட சுற்றிட்டு இருக்கும்போது நம்ம பயபுள்ள எவனோ அந்த வீடியோ எடுத்துகிட்டே போய் விஷால்னு கூப்பிடுறாங்க. பார்த்த உடனே வந்து சிம்பிளாக ஹாய் சொல்லிட்டு போயிருந்தா இந்த பிரச்சனையே கிடையாது. தலையை மறைச்சிட்டு ஓட்டாப்புல. இந்த வீடியோ ரிலீஸ் ஆன ரெண்டு நாளில் கேப்டன் விஜயகாந்த் இறந்துட்டாரு. இவர் அழுது என்னால் வர முடியலன்ட்டு ஒரு வீடியோ போட்டுறாரு. எல்லாருமே சோகமாக கமெண்ட் பண்ணுற அந்த டைமில் ஒருத்த மட்டும் அப்புறம் அந்த அக்கா எங்கன்ட்டு கேட்டாமல் பாருங்கள், லைஃப்பில் மறக்க மாட்டேன் டாடி. பொதுவாக அந்த சினிமாவில் இருக்கவங்களாம் ஃபாரினுக்கு டூர் போகிறதே அவங்களோட ப்ரைவசிக்காக தான். ஆனால் அங்கேயும் எவ்வளோ ஒருத்தன் வீடியோ எடுத்து போட்டிருப்பான்னு அவருக்கு எதிர்பார்த்துருக்க மாட்டார். ஆனால் எடுத்து போடுறது தப்பு தான். நீங்கள் என்ன தான் ரொம்ப ஒருத்தவங்க மாரி கமெண்ட் போட்டாலும் கொஞ்சம் ரியாலிட்டியை பேசுவோம். எல்லாரோட ஊர்லேயே ஒருத்தர் இருப்பான், ஒரு பைசா செலவு பண்ணாமல் குடிச்சிட்டு சிகரெட் பிடிச்சிட்டு அப்பா அம்மா காசில் ஊதாரித்தனமாக சுற்றிட்டு இருப்பான். அவனுக்கே ரெண்டு மூணு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும், அஞ்சு வாட்டி பிரேக்கப் ஆகிட்டு இருக்கும், இப்போ ரெண்டு பேரோட சுற்றிட்டு இருப்பான். அப்போது ஒரு அப்பா அம்மா காசில் வாழ்கிற சாதாரண ஒரு பையனுக்கு அத்தனை பொண்ணுங்க கூட ஒரு கான்டாக்ட் இருக்குதுன்னா, இவர் சினிமாவில் இருக்கார். அப்போது சினிமாவில் இருக்க எல்லாரும் இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லல, அது அவரோட விருப்பம், அவரோட ப்ரைவசி, அவர் போறாருன்னா அதை வீடியோ எடுத்து போடணுமா? அதை போட்டது கமெண்ட்டில் அப்படி திட்டுறானுங்க. திட்டினவன்ல பாதி பேருக்கு இப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையேன்னு தான் கவலையே. இந்த மாதிரி ஆக்டர் ஆக்ட்ரஸுக்கெல்லாம் எங்கே போனாலும் ஒரு ப்ரைவசியே கிடையாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் சார் அவரோட கார் கூட ஒரு இடத்துல ஒரு செக் போஸ்ட்டை உடச்சி போச்சுன்னு சொன்னாங்க. அவர் ரோஸ் ராயல்ஸ் கார் வச்சுருந்தாலும் எங்கே போனாலும் இன்னோவாவில் போகிறதுக்கு காரணம் என்னென்னா, ரோஸ் ராயல்ஸ் சென்னையில் போயிடுச்சுன்னா ஒன்று தனுஷ் சாராக இருக்கும் இல்லை விஜய் சாராக இருக்கும், கண்டிப்பாக கூட்டம் கூடும் தெரியும். அதனால தான் அப்படி போகிறாரு. அதெல்லாம் போனாலும் கண்டுபிடிச்சி பின்னாடியே தோத்துட்டு போகிறீங்க. அப்புறம் மீட்டிங் போயிட்டு வராங்க, அந்த டைமில் ஃபுல்லாக ஒரு காரை ஃபாலோ பண்ணிட்டே வராதிங்க. அந்த இடத்துல வேறு யாருக்குன்னா ஒரு அசம்பாவிதம் ஆனாலும் அவருக்கு தான் கெட்ட பேர். அதுக்காக வசித்து போனாங்க, இப்பயும் அவருக்கு தான் கெட்ட பேர். இப்போ சினிமாவில் நீங்கள் ஒருத்தவங்களை பார்க்குறீங்களா, அதோட நிறுத்திங்க. அவங்களோட ப்ரைவசியே போய் நோண்ட வேணாம், அவங்கவுங்க விருப்பத்துக்கு அவங்க இருக்கட்டும்.